அடிங்க மாலக உம்முடி புண்டிய தாண்டி திமுக எப்பவும் போக முடியாது முடியாது உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்தால் நகைப்பார்கள், சிரிப்பார்கள். ஏன்னா நீங்க இது எந்த மாதத்தில் எடுத்தீங்க, எப்ப எடுத்தீங்கன்னு தெரியல. நவம்பர் மாதம்னா நீங்க வந்து சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு முன்னால், நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு முன்னால் நீங்க வந்து இப்படி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு சரி, நீங்க அப்ப கூட எடுத்து ஒழுமையா எடுத்திருந்தீங்கன்னா ஒரு புள்ளி எட்டு விழுக்காடு தான் கிடைச்சிருக்கும். நீங்க அந்த புள்ளியை எடுத்துட்டு நம்பரை சேர்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து 1.8 பதிலா 18 சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாசம்மா, பாசம் அதெல்லாம் போட்ட கால் சேர்க்காது கண்ணி. பாஜகவுக்கு ஒரு 15% ஜம்ப் இருக்கு. 3%ல இருந்து அவங்க 18% போறாங்க அப்படின்னா அது மத்திய பிரதேசல அநேகமா எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நீங்க ஒரு 3%ல இருந்து 18% ஜம்ப் அப்படின்றது எப்படி சாத்தியம்? அப்பனா ஒரு வேவ் இருக்கணும் பிஜேபிக்கு ஆதரவான ஒரு மனநிலை அப்படின்றது. நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த கேள்விகள் எல்லாம் வந்து மத்திய அரசுடைய திட்டங்கள், திரு நரேந்திர மோடியுடைய ஆளுமை அது பிரதிபலிக்கலாம். இல்ல, அதுதான் சொல்றேன், அதுல ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் இருக்கலாம். உங்களுக்கு 10 வருஷம் மத்திய அரசு ஆட்சியில இருக்காங்க, பாஜக ஆட்சியில இருக்கு அப்படின்னும் போது நேச்சுரலா வந்து அதற்கான ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும். தமிழ்நாடு மாநிலம் அப்படின்றது ரீசனபிள் க்ரோத்னா நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லுவீங்க? ஒரு ரீசனபிள் நீங்க ஒரு 6%ல இருந்து ஒரு 8% கூட சொன்னா ஓகே, அதான் ரீசனபிள் க்ரோத். ஒரு 15% ஜம்ப் இருக்கு, அதுவும் 18% அதிமுக பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னுக்கு வருகிறது அப்படின்னா அது எப்படி முடியும்? உங்களுக்கு அதிமுகன்ற ஒரு கட்சி அதற்கான ரிசோர்சஸ், அதற்கு இருக்கக்கூடிய தொண்டர் பலம், அவங்களுக்கு பூத் மேனேஜ்மெண்ட், பூத் கமிட்டிஸ், இதுல பாதி கூட பாஜகவுக்கு இல்லையே. நீங்க அதிமுக பின்னாடி தள்ளிட்டு நீங்க பாஜகவுக்கு ஒரு நம்பரை முன்னாடி கொடுக்கறீங்க. ரெண்டாவது, பிற கட்சிகளுக்கு வந்து 5.4% இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் கருத்தே இல்ல அப்படின்ற ஒரு 6% இதுவும் இருக்கு. அப்ப யாருடைய கருத்து இது? அப்ப இத ஒப்பீனியனை வந்து கிரியேட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் பாஜக வளர்கிறது அப்படின்ற ஒப்பீனியனை நீங்க எல்லா சர்வேலையும் வந்து 20% வருவாங்க, 18% வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை இவங்க கிரியேட் பண்றாங்க. நீங்க இன்னைக்கு பாஜகவுக்கு 18% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இதெல்லாம் கிரவுண்ட்ல, அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தெரியும், கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பாலிட்டிஷியனுக்கு அது நல்லாவே தெரியும். அப்ப பாஜக ஏன் வந்து இங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் பேசிட்டு இருக்காங்க? யாருமே போகலையே, வாசன் போயிட்டாரு. வாசன் மட்டும் தானே போயிருக்காரு? வாசன் நீங்க கூப்பிடலன்னா கூட வாசன் போயிருப்பாரு. ஏன்னா அவருடைய நிலைமை அதுதான். ஏன்னா அவருக்கு விருப்பம் என்பது பாஜகவோட இருக்கணும் அப்படின்றதான் விருப்பம். அது முடிவு பண்ணிட்டாங்க, ஆனா தொண்டர்கள் அதை முடிவு பண்ணல. அவர் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு பல பேருக்கு அதுல விருப்பம் இல்ல. அவங்களுக்கு அதாவது அலகாபாத் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு இந்து திருமணம் அப்படிங்கிறது அக்னிய 7 முறை வலம் வந்தாதான் அப்ரூவ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாய்க்கு வரதான் நியாயம் பேசுங்க. இது எப்படிங்க? அது இந்த தீர்ப்பு சொல்ற நீதி என்னன்னா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச இளந்தாரி பயல்களா, உங்ககிட்ட தட்சணைய வாங்கிதான் அங்க ஒருத்தர் டெய்லியும் நெய் பொங்கல் தின்னுக்கிட்டு இருக்காரு. உங்க கல்யாணத்துல அக்னியை வளர்த்துதான் ஒருத்தர் தொந்திய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி நீங்க பாட்டுக்கு ரிங்க மாத்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அங்க உங்களே நம்பி ஒருத்தர் ஓசி சோறு தின்னுக்கிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை பாவம் இல்லையா? பாட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கறதான் இப்படி சொல்லியிருக்காங்க. இதுதான் ரூல்ஸ்னா, கேம்ப் ஃபயர் போட்டு கூட கல்யாணம் பண்ணுங்க. அந்த கேன பயல்களை எல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணாதீங்க. इनकी सरकार ईडी सीबीआई और इनकम टैक्स की वजह से चल रही है, वरना ये सामने किसी भी पार्टी से लड़ने के लिए इनमें दम नहीं है। मुझे लगता है कि 75 वर्ष के बाद में सबसे ज्यादा अगर भ्रष्टाचारी पार्टी अगर खड़ा हुई है तो ये भारतीय जनता पार्टी खड़ी हुई है। इसे ये चाहे जितना भी लपेट ले, ये अपने आप को कहते हैं कि भाई हम भ्रष्टाचार नहीं करते हैं। इनसे बड़ा भ्रष्टाचारी कोई नहीं हो सकता है। एग्जीक्यूटिव इनकम टैक्स सीबीआई ईडी का इन लोगों ने मिसयूज किया है। 2014 से पहले जिन जिन बातों को लेकर के ये सरकार में आए, चाहे वो 15 लाख रुपए की बात हो, 2 करोड़ प्रत्येक वर्ष रोजगार की बात हो, बोल रहे या आपका जाकर के पेट्रोल डीजल और गैस की बात हो,
बोल रहे हैं। तो सभी चीजों में ये लोग फेल हुए हैं, इनको ये स्वीकारना पड़ेगा, सभी चीजों में ये फेल हुए हैं। नाम लेने तो इनको थोड़ा सा दुख हो जाएगा। आज जब ये अच्छे स्थिति में इन्हें देश मिला, ये गर्व में ले जाने का काम किए हैं। தூத்துக்குடிக்கு உபநியாசத்துக்கு போயிருந்தேன், ஒரு நாடார் பையன் வந்தா, அடுத்த ஜென்மா நான் பிராமணா பிறக்கணும்னா, வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராவே போறேன்னு. ஏன் அப்படின்னா, பிராமணா பிறந்தா கஷ்டம்டா, ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும், நிறைய பிரச்சனை, நீ நாடாராவே இரு. இல்ல சாமி, நாங்க பாவம் பண்றோமே, நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்கு, நீ குடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கூத்தியாளோட இருக்கலாம், சீட்டாடலாம், இப்போ இதெல்லாம் பாவம் இல்லையா? பாவம் தான். பின் இந்த பாவத்தை எப்படி போக்குறது? மாஜம் மாஜம் அமாவாசை வருது பத்தியா, 100 ரூபா வச்சுக்கோ, ஒரு 9-5 வேஷ்டி வச்சுக்கோ, என்ன மாதிரி பிராமணன் யாராவது இருப்பான், அவன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு, சகல பாவமும் அவனுக்கு போயிடும். உடனே அவன் கேட்டான், சாமி அப்புறம் அந்த பாவத்தை நீ எப்படி போக்கிப்பேன்னா? அதை பத்தி நீ கவலைப்படாதே. இல்லை சாமி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, இல்லை நாங்கள் பிரம்ம யஜ்யம்னு ஒன்று பண்றோம், அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு சகல பாவமும் போயிடும்னு. உடனே அவன் சொன்னா, அந்த பிரம்ம யஜ்யத்தை நாங்க பண்ணலாமா? நீ பண்ணப்படாது, நீ பாவம் தான் பண்ணணும். சில தர்மங்கள் நம்ம கடைபிடிச்சுதானு, நான் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன், வெங்காயம் மூட்டு சாப்பிட மாட்டேன், கல்யாணத்திலேயே சாப்பிட மாட்டேன், இப்ப என்ன தங்க வச்சிருக்கிற ஒரு கவுண்டர் தான் அவத்துல தங்குறேன்னா, சாப்பாடு மட்டும் நம்மள வாழத்துல இருந்து வருது. இப்ப கூட ஒரு கவுண்டர் பையன் தான் கார்ல கூட்டிட்டு வந்திருக்கான். தெரியுமா உங்களுக்கு, எனக்கு போன் மேல போன் வந்தது, நீங்க பிஜேபியில சொல்லி சொல்லுங்க இந்த ஹரிஜன் அப்பாயின்மெண்ட்டுக்குன்னா. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். இந்த வேதத்துக்கு இன்னும் ஹரிஜன் நான் வரேன்னு வரல, இந்த பஜனைக்கு வரல, ஏன்னா அது சமஸ்கிருதம் தமிழ் பண்ணுது. உபன்யாசத்துக்கு வந்தா ஓடிப்பிட்டா, அவளால உபன்யாசம் பண்ண முடியல, 15-30 நாள்லாம் பண்ண முடியாது. இந்த பாவ மன்னிப்பு சீட்டு கொண்டு வந்ததே பாப்பான் தான், ரொம்ப பேருக்கு தெரியல, கிறிஸ்துவ மதத்துல கொண்டு வந்தா நினைச்சிட்டு இருக்கான். நம்ம காலத்துல சந்தியாவந்தனம் பண்றோமே, சூரியச்ச மாமன் எச்ச மண் உபதச்ச அக்கரம் இந்திரியங்களை தொட்டுண்டாலே பாவம், அதுக்காக மன்னிச்சுக்கோ. மாத்தியானிகத்துல ஆப்ப புணந்து எதுக்கு சொல்றோம்? நான் கண்ட இடத்துல கொட்டிக்கிறேன், என்ன மன்னிச்சுரு. அதுல என்னன்னு கேளுங்கோ, நான் ஹோட்டல்ல சாப்பிடல, வெங்காயம் பூண்டு சாப்பிடல, வெளியில சாப்பிட மாட்டேன்னா அந்த அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்துரா, பஞ்சாயத்துக்கு துஞ்சான்.